வெல்கம் டு வி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி க்ரூட் ஆயில் மினி இன்ட்ராடே லைவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். பேப்பர் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு கூடவே சேர்த்து பார்க்க போகிறோம். க்ரூட் ஆயில் மினி சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. இப்போ நம்ம பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேடு வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்து ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். ரெண்டு இண்டிகேட்டர்ஸுமே வந்து பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் 10 மினிட்ஸ் கேண்டல்ஸ்டிக் சார்ட் லோட் பண்ணிக்கணும். இங்கே லோட் பண்ணிக்கிறது 10 மினிட்ஸ்டிக் கேண்டல்ஸ்டிக் சார்ட்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வில்லியம் பெர்சன்டேஜ் ஆர் 100 பீரியட்ஸ் வந்து ஓவர் சோல்ட் ஏரியாலேருந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா கேண்டல்ஸ்டிக் சார்ட்டு வந்து மூவிங் அவரேஜுக்கு மேலே தான் பிளாட் ஆகணும், அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் தான். இப்போ மார்க்கெட் ப்ரைஸு 4842 இருக்குது. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து அதில் க்ரூட் ஆயில் மினி இன்றைக்கி டேட்டு போட்டுக்கோங்க. பையின் போட்டு 4842 நோட் பண்ணிக்கோங்க. வித் ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 4812 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ இது அப்படியே பார்க்கலாம் ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அதே மாதிரி அவசரப்படக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த சார்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேண்டல்ஸ்டிக் முன்னாடி கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் மாதிரி ஆயிருக்கு. டெப்த்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் டெப்த்து ஆஃபர்ஸ் டோட்டல் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. டோட்டல் பிட்ஸ் குவான்டிட்டி 8000 சம்திங் தான் இருக்குது. ஆனால் நம்மளோட இண்டிகேஷன் படி அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து டோட்டல் பையர்ஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கே இப்போயே அதிகமாகிட்டு வருது. இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்பில் மூவ் ஆகுது, டவுனில் மூவ் ஆகுதான்றது இதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்காக தான் பார்க்குறோம். மார்க்கெட் 4840 அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. இப்போ பாருங்கள், டெப்த்து வந்து மூவ் ஆகுது. பாருங்கள், அப்பில் மூவ் ஆகுது, அப்பில் மூவ் ஆகுது. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. சார்ட் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் 4841 ரேஞ்ச் டவுன் கேண்டல்ஸ்டிக் வருது. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவோம், டவுன் கேண்டல்ஸ்டிக் வருதுன்ட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஆனால் எக்ஸிட் பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2:55 டைம், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4852 ரேஞ்சில் இருக்குது. அதாவது நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து 10 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நம்ம முன்னாடி சொல்லி பொறுமையாக இருந்ததுனால இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. இல்லை முன்னாடியே நம்ம அவசரப்பட்டு டவுனில் போக போகுதுன்னு நினச்சி க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்போவுமே லாஸ் தான் கிடைக்கும். நம்ம வில்லியம்ஸ் பெர்சன்டேஜ் ஆர் இண்டிகேட்டரும் பாருங்கள், ஓவர் சோல்டேலேருந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு என்ட்ரி ஆகிருக்கு. திரும்பவும் ஓவர் பாட் ஏரியாவிலேருந்து ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு வர வரைக்கும் நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த்தில் டோட்டல் பிட்ஸ் குவான்டிட்டி 10400 சம்திங் வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம 8000 பார்த்தோம், இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் டோட்டல் ஆஃபர்ஸ் குவான்டிட்டி அதே ரேஞ்சு தான் இருக்குது, கம்மியாகிட்டு தான் வருது. சார்ட்லேயும் அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ப்ரைஸ் 52-51 அந்த ரேஞ்சிலேயே அப் ஆகுது. இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:16. இப்போ மார்க்கெட் ரேட் ரெட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்டில் நம்ம இண்டிகேஷன் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. வெயிட் பண்ணலாம், பொறுமை தான் அவசியம்.
ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக் அப்பில் இருக்குது, ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக் நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய இண்டிகேஷன் பாசிட்டிவாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் 100% ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:20, இதில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4872 வந்துடுச்சு. நம்ம பை பண்ண வேல்யூ வந்து 4842, ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம டார்கெட் படி 20 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட். நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணியிருந்தால் 4872 இப்போ நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் பை ரேட்டை நோட் பண்ணியிருப்பீங்க, அதை பேப்பரில் எடுத்து பக்கத்தில் டார்கெட் அச்சீவ்ட் செல் ரேட் போட்டு 4872 போட்டுங்க. 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் 30 பாயிண்ட்ஸ், நீங்கள் ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு மார்ஜின், 650 ரூபா இல்லை ஆல்மோஸ்ட் 700 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ இது நோட் பண்ணிங்க. இதே மாதிரி டெய்லியும் சார்ட் லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. ட்ரேட் என்ட்ரு ஆகுதுன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து அன்னைக்கு டேட்டு டைமு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸு பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களான்னு அதில் எழுதிட்டு நீங்கள் ரேட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. அப் சைடு போதா டவுன் சைடு போதான்னு நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கடைசியாக நீங்கள் ஒரு கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எங்கெங்கே பை பண்ணணும், எங்கெங்கே செல் பண்ணணுன்றது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.